சுற்றுலா பயணிகளுக்கு குறைந்த வாடகைக்கு தரமான இடத்தை கொடுப்பது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மட்டும்தான். இங்கு மட்டுமில்லை, தமிழகம் முழுவதுமே நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு 21 கோடி பேர் சுற்றுலா வந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு 30 கோடியாக சுற்றுலா பயணிகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் சுற்றுலா வளர்ச்சித்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பேட்டி. கோவில் நகரம் சுற்றுலா நகரம் என போற்றப்படும் காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறையின் மூலம் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறை பயணிகள் விடுதி மற்றும் ஆலயம் யாத்திரி நிவாஸ் விடுதிகளை நேரில் பார்வையிட்டு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு சுற்றுலா வளர்ச்சித்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் விடுதிகள் தேவையான வசதிகள் குறித்தும் சுற்றுலாத்துறையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகள் உடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராமச்சந்திரன் சுற்றுலா பயணிகளுக்கு குறைந்த வாடகைக்கு தரமான இடத்தை கொடுப்பது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மட்டும்தான். இங்கு மட்டுமில்லை, தமிழகம் முழுவதுமே நடைபெற்று வருகிறது. ஓட்டலை பொறுத்தவரையில் நன்றாக இருக்கும், கட்டணம் குறைவாக இருக்கும், மக்களுக்கு வசதி செய்து கொடுத்து சுற்றுலாத்துறையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்திருக்கிறோம். கடந்த ஆண்டு 21 கோடி பேர் சுற்றுலா வந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு 30 கோடியாக சுற்றுலா பயணிகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டத்தில் என்ன வசதிகள் உங்களுக்கு தேவை, சுற்றுலா வசதிகள் மூலம் எந்தெந்த பகுதிகளுக்கு பயணிகள் வருகிறார்கள், அதை எவ்வாறு மேம்படுத்துவது, சுற்றுலா மேம்பாட்டு தளமாக மாற்ற என்ன திட்டங்களை வைத்துள்ளீர்கள் என ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுலாத்துறை இயக்குநர் கேட்டு அந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய அரசியல்வாதிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அனைவரிடமும் கேட்டு திட்டங்களை வகுத்து அந்த திட்டத்திற்கு எவ்வளவு செலவாகும், அதை எந்த துறையிடம் இருந்து அனுமதியை பெற்று விண்ணப்பித்து செய்து கொடுங்கள் என்று கேட்டால் அதை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி எதிர்காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவிற்கு மிக சிறந்த நம்பர் 1 துறையாக சுற்றுலாத்துறை மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இப்போதும் நம்பர் 1 தான் சுற்றுலாத்துறையாக உள்ளது. ஏற்கனவே தமிழகத்திற்கு ஒரு லாபம் கிடைத்திருக்கிறது என்றால் அது கோவில்கள் நிறைந்த மாநிலமாக இருக்கிறது. இந்த கோவிலை பார்ப்பதற்காக நிறைய பேர் வருகிறார்கள். கோவிலை பார்ப்பது 2 பக்கம் உள்ளூர் மக்கள் பக்திக்காக வருகிறார்கள், வெளிநாட்டவர்கள் நிறைய வருகிறார்கள், அவர்கள் கலைக்காக வருகிறார்கள். அந்த காலத்தில் மன்னர்கள் அமைத்த கோவில்களைப் போல வேறு எங்கும் கிடையாது. அந்த சுற்றுலா பயணிகள் அளவிற்கு வருகிறார்கள். தமிழகத்தில் எந்தெந்த கோவில்கள் எங்கு உள்ளது என்பது குறித்து புத்தகம் வெளியிட்டுள்ளது. அனைத்து தரப்பினரும் பாராட்டி வருகிறார்கள். அதுபோல் எதிர்காலத்தில் பல திட்டங்களை கொண்டு வந்து சுற்றுலாத்துறை வளர்க்க பாடுபடுவோம் என அமைச்சர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆய்வின் பொழுது சுற்றுலாத்துறை இயக்குநர் சந்தீப் நந்தூரி, காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் சிவ ருத்ரையா மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். அதே மாதிரி இருக்கும்போது அந்த சுற்றுலாவை எந்த அளவுக்கு வளர்த்தெடுத்தாலும் அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் என்ற நோக்கத்தை பண்ணியிருக்கோம். ஆனால் அதே கான்செப்ட் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பூராவும் நம்ம இந்த சுற்றுலாவை வந்து எந்த ஊர்லெல்லாம் நம்ம வந்து வளர்த்தெடுக்க முடியுமோ அவ்வளோ வளர்த்தெடுத்தால் அந்த ஊர்களில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக நம்ம வந்தால் அவங்க ஒவ்வொரு நாளும் செய்கிற செலவு வந்து அவங்க சாதாரணமாக ஒரு இடத்துக்கு வர்றது இந்த இடத்துக்கு வராங்க, ஒரு 20 லட்சம் பேர் வராங்கன்னு 1 வருஷத்தில் 20 லட்சம் பேர் வரணும், வர வைக்கணும். 10 லட்சம் 20 லட்சம் வராங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 லட்சம் பேர் வந்தால் கூட 10 லட்சம் பேருக்கு ஒரு நாளுக்கு வந்தால் தங்குற செலவோட சாப்பாடு செலவோட கோயில் போக்குவரத்து அங்கே ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா அந்த 5000 ரூபாய் மொத்தத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த சுற்றுலாத்துறை வளர்கிறதோ அந்த வளர்ச்சிக்கேற்ப அந்த ஊரினுடைய பொருளாதாரம் வந்து அடிப்படை பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். சரிதானே? அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த சுற்றுலாத்துறை என்பது ஒவ்வொரு ஊருலையுமே ஒவ்வொரு இது மாவட்டத்திலுமே வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இதில் வந்து ஒரு 21 கோடி பேருக்கு மேலே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. இதை இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கோடியாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். 30 கோடி அளவுக்கு வந்தாங்கன்னா இந்த 30 கோடி பேர் இங்கே வந்து ஒரு ஆள் அது ஃபாரின்லேருந்து வருவாங்க, நார்த்துலேருந்து வருவாங்க. இப்போ கூட ஊட்டியில் சில பேர் சொன்னேன் நான், இப்போ எல்லா மாவட்டத்திலையும் வந்து நமது டைரக்டர் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க, ஏன்னா எந்தெந்த மாவட்டத்தில் என்ன வசதிகள் உங்களுக்கு தேவை, சுற்றுலா மூலமாக எந்தெந்த பகுதிக்கு வந்து ஜனங்கள் வராங்க, அந்த இடத்துல எப்படி மேம்படுத்தலாம், சுற்றுலா மேம்பாட்டுக்காக நம்ம என்ன திட்டங்களை கொண்டு வரலாம்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டமாக கேட்டு அந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய வந்து
கேட்டு அவங்களுக்கு திட்டங்களை அனுப்பி அந்த திட்டத்துக்கு எவ்வளோ செலவாகும், அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சேருது, அந்த டிபார்ட்மெண்ட்டு கூட நீங்கள் வந்து வாங்கி ஏன்னா பெர்மிஷன் வாங்கி அவங்களையே ஒரு அப்ளிகேஷன் போட சொல்லுங்கள், த்ரூ மாவட்ட செயலாளர் இவ்வளோ ஆகும் பண்ணி கொடுங்கன்னா அதை நாங்கள் எடுத்து செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்கோம். அவங்க என்ன ஒரு கிடைச்சி தமிழ்நாடுக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்குன்னா, கோவில்கள் அதிகமாக உள்ள ஒரு மாவட்டம் இந்த இது மாநிலம் வந்து இந்த மாதிரி தான், எல்லா நிறைய கோயில்கள் இருக்குது. அந்த கோயிலை பார்க்குறதுக்காக நிறைய வராங்க. கோயில் பார்க்குறது ரெண்டு பக்கம், ஒரு ஏரியாவில் இருக்கிற நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்களும் பக்திக்காக வராங்க, வாரினர்ஸ் வந்து நிறைய வராங்க, அவங்க அந்த கலைக்காக வராங்க. அந்த காலத்தில் இந்த மன்னர்கள்லாம் நம்ம கோயில்களை வச்சுருக்கிற அந்த ஆர்ட்டு அந்த வேலை இது வந்து இறங்கியுமே இவ்வளோ அழகாக இல்லை, அந்த அளவுக்கு வராங்க. இந்த அளவுக்கு சுற்றுலாத்துறையில் கொடுத்த புக்கை கூட நீங்கள் பார்த்துருக்கீங்களே தெரில, அந்த புக்கை வந்து ஃபாரின்லேருந்து எல்லா பக்கத்துலேருந்துமே உலக நாடுகள் தலைவர்கள்லாம் அந்த சம்மந்தப்பட்ட சுற்றுலா சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் பாராட்டிட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஆளுமே எல்லாம் பாராட்டினாங்க, நம்பர் ஒன் இது போட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஊரில் எந்தெந்த கோவில்கள் எந்தெந்த இடம் முக்கியமான இடம் இருக்குது அது எப்படின்னு சொல்லி அழகான ஒரு புக்குக்கு 1300 ரூபா சார், 1300 1350 ரூபா இருக்குது அந்த ரேட்டில் ஒரு புக்கு போட்டுருக்கோம்.